experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. எங்க நேட்டிவ்ங்க யாரு ப்ரோ? எனக்கா? உங்களுக்கு திருநெல்வேலி ப்ரோ. எங்களுக்கு நேட்டிவ் திருநெல்வேலி. நிலா கேட்டவங்க நிலா அவங்களுக்கு வந்து கன்னியாகுமரி ப்ரோ. அவங்க கன்னியாகுமரி. ஆமா கன்னியாகுமரி தான். சொல்லுங்க கேளுங்க. ஒழுங்கா பேசுங்க ப்ரோ. சரியா ஒரு அவங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஓகே, அது என்ன ஊர் என்ன உங்களுக்கு பேர் என்ன வீடு எங்க இது எதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? சிம்பிளா என்னன்னா நிலா டாபிக் வந்து எடுத்து பத்தி பேசுறதுனால வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா? எனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா எனக்கு என்ன பிரச்சனை உங்கள்ட்ட கேட்கவே இல்லை. அப்புறம் அவர்கிட்ட தான் பேசினேன். அவர் எதுக்கு என்னைய கூப்பிட்ட? உன்னதான் கூப்பிட்டானா? உன்னதான் இன்டர்வியூ எடுப்பானா? நீயே எடுத்துக்க. நான் எதுக்கு அப்போ இந்த மைக்கு இந்த வெளியே போயிட்டாங்களா ப்ரோ? ப்ரோ அது வந்து கேட்குற நீங்க தப்பு தானே ப்ரோ? ஓகே ப்ரோ, அவர் தயவு செஞ்சு அவன் கூப்பிட்டு வரேன், சாரி மட்டும் கேளுங்க. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நீ நான் கரெக்டாக தான் பேசணும். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சாரி கேட்குறேன், அவரும் என்னை சாரி மட்டும் கேட்க சொல்லுங்க ப்ரோ. அவன் எதுக்கு ப்ரோ சாரி ப்ரோ? அவன் இன்டர்வியூ வேண்டாம். ஒன்றும் இல்லை, நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி மட்டும் கேட்க சொல்லுங்க ப்ரோ, நானும் சாரி கேட்குறேன். புரியல புரியல, ரகடாக பேசுனீங்கல்ல? என்னீங்க ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து யார் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நெல்லை திசி டீம்ல இருந்து ஒரு மூணு பேர் வந்து சூப்பரா ஜாயின் பண்ணிருக்காங்க. அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. ஸோ எல்லாருக்கும் நல்லா போயிட்டு இருக்கா அவருக்கு? ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோஸ் பார்த்தோம், அண்ட் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க வீடியோ வந்து நிலா அப்படின்னு ஒரு பொண்ணு வச்சு ஃப்ராங்க் பண்ணியிருந்தீங்கல்ல, ஸோ அதுவும் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதான் ப்ரோ, அது நிலா வந்து அமைஞ்சிருச்சு அப்படி அந்த கண்டென்ட். ஆக்சுவலாக அதுவும் ஒரு நூற்றுல ஒரு ப்ராங்க் தான் அது. அவன் ஃப்ரெண்டா, இப்போ நாங்கள் ஒன்றில் ஃப்ரெண்டாக மூவ் பண்ணி பார்த்துருப்பேன், வீடியோ பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, அதனால மற்றபடி அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போ விளாக் மாதிரி பண்ணி அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அந்த வர அவ்வளோதான். இது வந்து ரொம்ப எங்க நேட்டிவ்ங்க யாரு ப்ரோ? எனக்கா? உங்களுக்கு திருநெல்வேலி ப்ரோ. எங்களுக்கு நேட்டிவ் திருநெல்வேலி. அவங்க உங்களுக்கு தெரியும் ப்ரோ, நிலா கேட்டவங்க நிலா அக்கா. அவங்களுக்கு வந்து கன்னியாகுமரி ப்ரோ. கன்னியாகுமரியில இருந்து. ஓகே, அவங்க தான் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களா? ஆமா ப்ரோ. ஏன் ப்ரோ அவங்களே கேட்டீங்க? இல்லை ப்ரோ, அந்த ப்ராங்க் வீடியோ அதனால சொல்றேன். ஆமா, அவங்க கன்னியாகுமரி. ஆமா கன்னியாகுமரி தான். சொல்லுங்க கேளுங்க. ஏன் ப்ரோ இப்படி பேசுறாரு? இல்ல ப்ரோ, இன்டர்வியூ கூப்பிட்டது என்னன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்தீங்க. நெல்லை 360ல இருந்து மூணு பேர் வந்திருக்காங்க கேட்டீங்க. அப்புறம் என்ன நிலா வந்து இது பண்றீங்க? அவங்க ஊர் எங்க, அவங்க பேர் என்ன, வீடு எங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல, எனக்கு எதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டீங்க முத? இன்ட்ரோ என்னன்னு கொடுத்தீங்க முத? என்ன சொன்னீங்க சொல்லுங்களேன். ஒழுங்கா பேசுங்க ப்ரோ. சரியா ஒரு அவங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஓகே, அது என்ன ஊர் என்ன அவங்களுக்கு பேர் என்ன வீடு எங்க இது எதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? ஒரு லிமிட் இருக்கு. அடுத்த கேள்வி போலாம். புரியல, நீங்க ஏன் இது பண்றீங்க? புரியல.
எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. இல்ல மூணு திருப்பு கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் ப்ரோ. நான் சாஃப்டா தான் கேக்குறேன் ப்ரோ. கேளுங்க என்ன ப்ரோ, நான் நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன். நானும் நார்மலா தான் பேசிட்டேன். நீங்க ஒரு மாதிரி ரக்கடா என்கிட்ட பேசிட்டீங்க. இல்ல நான் அப்படிலாம் பேசலையே, உங்களுக்கு அப்படி தெரியுதா ப்ரோ? கோவத்தை அப்ப ஏன் தப்பு கிடையாது ப்ரோ, நான் நார்மலா தான் பேசுறேன் உங்ககிட்ட. இத்தனை திருப்பு கேட்காதீங்க, ஒரு தடவை கேளுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். கேட்கவே வேணும் சொல்லலையா? இல்ல சிம்பிளா என்னன்னா, நிலா டாபிக் வந்து எடுத்து பத்தி பேசுறதுனால வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? உங்கள்ட்ட கேட்கவே இல்ல. அப்புறம் அவர்கிட்ட தான் பேசுனேன். அவர் தான் எதுக்கு என்ன கூப்பிட்ட ப்ரோ? ப்ரோ என்ன எனக்கு புரியல. புரியல, அவர்கிட்ட சொன்ன டீம் இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு. அப்ப என்ன டீம்னா? அப்ப யாரு, வேற ஒருவா? அப்படி சொல்ல வரல. அப்புறம் எப்படி சொல்ல வர? அவர் தானே ஆன் ஸ்கிரீன் வராரு. சரி, அப்ப அவரே கூப்பிட்டு நீங்க மட்டும் வாங்க கூப்பிட வேண்டியதானே? எதுக்கு டீமோட வாங்க கூப்பிட்டுருக்க ப்ரோ? இல்ல விடல, ஏல விடு விடு விடு. என்ன ப்ரோ ஒண்ணுல விடுங்க. இல்ல எனக்கு புரியல. ஏலே அமைதியா இருக்கு. என்ன புரியல? ரொம்ப ஓவரா போயிட்டு ப்ரோ, சாரி ப்ரோ. ஏதாவது அவர் தானே ஆன் ஸ்கிரீன்ல வராரு, அவர் தானே இது பண்றாரு, அப்படியே பேசக்கூடாதுல்ல? அந்த மாதிரி இது தப்பு தானே? அவர் ரைட் ப்ரோ. அவர் ஏன் ப்ரோ இப்போ கோவப்படுறாரு? அவர் எனக்கு கூப்பிட்டார்ல, அவர் யாரு ப்ரோ? அவரே என்ன சாரி மட்டும் கேட்க சொல்லுங்க ப்ரோ. அவன் எதுக்கு ப்ரோ சாரி ப்ரோ? அவன் இன்டர்வியூ வேண்டாம், இருங்க நான் இந்த போயிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. வா கூட்டு வாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவரை கட் பண்ணிட்டீங்களா? அவர் வந்துட்டாரா ப்ரோ? வாழ அப்பா ராஜா வச்சுட்டு ப்ரோ. ப்ரோ நான் உண்மையே ஒரு விஷயம் சொல்கிறேன் ப்ரோ, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலி மைக் மாட்டிக்க மாட்டேங்க. வரவே செஞ்சோம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ முடிச்சுட்டு நம்ம பேசிக்கலாம். ஓகே ஒன்றும் இல்லை, நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி மட்டும் கேட்க சொல்லுங்க ப்ரோ, நானும் சாரி கேட்குறேன். புரியல? சாரியா? புரியல. ரகடாக பேசுனீங்கல்ல ப்ரோ. சாரி ஒரு நிமிஷம் இருங்க, இன்டர்வியூ முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஓகே இப்போ யாரும் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணல, ஆஃபில் தான் இருக்கு கேமரா. ஆஃபில் தானே இருக்கு, என்னெல்லாம் சாரி கேட்கணும் உங்கள்கிட்ட? ஆ இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன உனக்கு நான் எதுக்கு சாரி கேட்கணும்? ஏல கூப்பிட்டது நீ, கேள்வி ஒழுங்கா கேளுன்னு சொன்னேன், பேச்சை மாத்தி மாத்தி பேசாதன்னு. என் மேல என்ன தப்பு இருக்கு?
கேள்வி கேக்குறதுக்கு நான் பதில் தான் சொன்னேன் தவிர பேசல சரியா. மரியாதையோட பேசுங்க ப்ரோ, நான் மரியாதை கொடுத்தா பேசிட்டு இருக்கேன், எனக்கு சவுட் அவுட் பண்ணி பேச தெரியும். பேசு. ஹலோ ப்ரோ, விடுங்க. சரியா, உனக்கு பேச தெரியும், உனக்கு பேச தெரியலங்கிறத நான் பேசல. பேசுனா ஒழுங்கா பேசு நான் சொல்றேன். சரியா, தேவையில்லாம பேசாதீங்க ப்ரோ. எது தேவையில்லாம பேசு தெரியும். கேட்டேன் நினைச்சேன் இப்பவே டவுட் இருந்தது. சிரிக்காதீங்க ப்ரோ, எனக்கும் சிரிப்பு வருது ப்ரோ. சும்மா நோண்ட கூடாது ப்ரோ, ஒரு அளவு தான் ப்ரோ, எல்லாம் ஒரு அளவு தான் பாத்துக்கங்க. என்ன பிருத்திவே, எல்லாம் ஒரு அளவு தானே? இல்ல டவுட் வந்துச்சு, அது உள்ள கேமரா லைட் வர எரியலையா? இது ஏழு சொல்ல மாட்டாங்க. நீங்க வாங்கன்னே சொல்லி பழகிதான் டக்குனு ஏழு. என்னடா இவன் ஏழுன்னு சொல்றான். சரி ரைட், ஓகே. ஆதன் சினிமாக்கு வணக்கம்னு போட்டு ஆரம்பிங்க, போவோம் வாங்க. வணக்கத்தை போட்டு ஆரம்பி. நீங்க ஒரே ரெண்டு சொல்றோம் தண்ணி இருந்தாங்க. ஒரு சில இதுல வந்து அந்த மாதிரி ஆப்போசிட்ல பேசுறவங்க கொஞ்சம் இதா பேசிட்டாங்க அப்படின்னா என்னைய இஷ்டத்துக்கு விட்டுருவான், நானும் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருவேன். சூப்பர் சூப்பர் சூப்பரா பண்ணீங்க. ஒரு ஓவர் திருநெல்வேலியில வந்து தெரியாதவங்களா ஏலன் போட்டு யாரும் பேச மாட்டாங்க. அவருக்கே தெரியும். அதனால வந்து அதை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணுமா இல்லையா? பண்ணிடலாம். ஆமா ப்ரோ, வணக்கம். நல்லா இருந்துச்சா? வணக்கம்.